வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் நாம் பார்க்க போகிற மூலிகை வசிய மூலிகை இந்த மூலிகையோட பெயர் வந்து பார்த்தினால் ஆள் தொடா சினிங்கி என்றும் நின்னால் சினிங்கி என்றும் வசிய மூலிகை என்றும் அழைக்கப்படுவது வழக்கம் இந்த வசிய மூலிகையானது எல்லா இடங்களிலும் நம்மால் எளிதில் பார்க்க முடியாத ஒரு மூலிகையாகும் இது கரிசல் மண் கலர் மண் ஏரிக்கரை போன்ற இடங்களில் மட்டுமே வளரக்கூடிய ஒன்று நாம் எல்லாம் சினங்கியை பார்த்திருப்போம் அது நாம் தொட்டவுடன் தன் இலைகளை மூடிக்கொள்ளும் ஆனால் நீங்கள் பார்க்கும் இந்த வசிய மூலிகையானது மனிதர்களுடைய வாடைப்பட்டாலே சினிங்கி மூடிக்கொள்ளும் அதிசய சக்தி கொண்டது இந்த மூலிகை வந்து பார்த்தீங்கன்னா நான் வரத்துக்கு முன்னாடியே வந்து என்னுடைய வாசனையை பார்த்து தன்னோட இலைகளை மூடிக்கொண்டது இப்போ நீங்களே பாருங்கள் இந்த இலையானது நான் தீண்டாமலே எப்படி மூடிக்கொள்கிறது என்று இதுதான் அதோட சக்தி வசியம் மூலிகையானது எதற்கெல்லாம் பயன்படுகிறது என்றால் ஒருவர் தன் மனதிற்குள் நினைக்கும் நல்ல விஷயங்களை தங்களுக்கு சாதகமாக அமைய வேண்டும் என ஆசைப்படுபவர்கள் இந்த செடியை நல்ல சுத்தபத்தமாக இந்த செடியை பறித்து கொண்டு செல்வர் குறிப்பாக அந்த காலத்தில் பெண் பார்க்க செல்பவர்கள் தங்களுக்கு பிடித்த பெண்ணை திருமணம் செய்ய இதை கொண்டு செல்வது வழக்கம் அதேபோல் நீண்ட நாள் வராமல் இருக்கும் கடன்களை வசூல் செய்ய இந்த மூலிகையை எடுத்து சென்றால் கடன் வாங்கியவர்களின் மனதை இம்மூலிகை மாற்றி வாங்கிய பணத்தை திரும்ப கொடுக்க செய்யும் சக்தி கொண்டது என்றும் சொல்லப்படுகிறது ஆனால் இந்த மூலிகையை பயன்படுத்தி தவறான செயல்களை செய்ய நினைத்தால் அது நடக்காது என்றும் கூறுகிறார்கள் அதேபோல் குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் தம்பதிகளுக்குள் இடைவெளி போன்றவற்றை நிவர்த்தி செய்து குடும்பத்தில் அமைதியை நிலைநாட்டும் சக்தி இதற்கு உண்டு என்றும் சொல்கிறார்கள் அதோடு இந்த மூலிகையோடு தொட்டால் சினிகையை சேர்த்து மனைவிமார்கள் தங்கள் கணவர்களை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்க தலையணைக்கு அடியில் இதை வைக்கும் பழக்கமும் முன்பு இருந்ததாகவும் சொல்லப்படுகிறது இது தெய்வீக மூலிகை என்பதால் இதை பறிக்கும் முன்பு அனைவரும் சுத்த பத்தமாக செல்ல வேண்டும் என்றும் சொல்கிறார்கள் சரி நண்பர்களே இந்த மூலிகையை நீங்கள் பார்த்திருக்கீங்களா அப்படி பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி